வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் இந்த லாக்டவுனோடய ரெண்டாவது நாள் நீங்கள் எப்படி இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியாது இன்றைக்கி எனக்கு டெஃபனட்டாக தெரியும் ஏன்னா நேற்று என்னோடய நெவ்யோட பர்த்டே அதனால நாளைக்கு வந்து உங்கள் இது நாளைக்கு மண்டேன்னு எனக்கு தெரியும் ஸோ ஹாப்பி மண்டே திஸ் லாக்டவுன் எவ்வளோ நாள் முடியும்னு தெரியாது கேப்பின் சிக்னஸ் அவாய்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் ரோமன் எம்பரர் த லாஸ்ட் கிரேட் எம்பரர் ஆஃப் ரோம் திரும்பி போகிறேன் மார்க்கஸ் அடியலர்ஸ் த கிரேட் மார்க்கஸ் அடியலர்ஸ் அவர் என்ன சொன்னார்னா ஒரு ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இஸ் திஸ் நெசசரி இஸ் திஸ் யூஸ்ஃபுல் இந்த ரெண்டு கேள்வியை கேட்க சொல்லுவார் ஸோ வாழ்க்கையில் வந்து நீங்கள் என்ன சிம்பிள் காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரி ஆள் வேறு வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறவங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட இந்த சாப்பாட்டு எனக்கு தேவையாக இந்த ஃபுட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற கேள்வியை நான் கேட்டேன்னா நான் லைஃப்பில் பெட்டராக இருப்பேன் அதனால் ஒரு ஒரு வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இஸ் இட் நெசசரி இஸ் இட் யூஸ்ஃபுல் ஃபார் மீன்ட்டு காரியத்தை பண்ணிங்கன்னா லைஃப்பில் உங்கள் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க இந்த கேள்வியை எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு கொண்டு போகிறவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க கேட்குறது சொல்கிறது ரொம்ப ஈஸி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கமல்ஹாசனும் நாகேஷ் ஒரு வாட்டி சொல்லுவான் இது ரொம்ப சிம்பிள் கேள்வி இஸ் இட் நெசசரி இஸ் இட் யூஸ்ஃபுல் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம் தி ஆன்சர் இஸ் நோ பட் ஸ்டில் யூ வாண்ட் டு டூ தட் ஜாப் அதனால அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் காலாவது இருக்கணும் அதுக்காக இதை வச்சுக்கோங்க ஆல்வேஸ் ஆஸ்க் இயர் செல்ஃப் ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காரியம் உங்களுக்கு தேவையா இந்த காரியத்தினால உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமான்னு கேட்டுட்டு செஞ்சிங்கன்னா லைஃப் மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்